எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் குட் ஈவினிங். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம மோடி ஐயா வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. ஹிந்திலேயே போட்டு சும்மா தாக்கு தாக்கு தாக்கி இருந்தாரு, நமக்கு ஒண்ணும் புரியல. ஓகேவா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு லேசா அப்படி லேட்டா அப்படி காதுல வந்து தொட்டுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 20 லட்சம் கோடி அது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சீரமைப்புக்காகவும் நடுத்தர மக்களுக்காக நாங்க வந்து தனித்தனியா வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மோடி வந்து சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊரடங்கு காலங்களை வந்து நாங்க தகர்த்துறதுக்கு, அதாவது இன்னும் நீட்டிக்கிறதுக்கு ஒரு 18ஆம் தேதிக்கு மேல நாங்க வந்து திரும்பி வந்து பேச்சு வந்து நடத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மோடி வந்து சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மருத்துவ உபகரணங்களுக்காக பாத்தீங்கன்னா உலக வங்கியில் இருக்குல்ல, உலக வங்கியில மொத்தமும் சேர்ந்து ஒரு 7500 கோடி பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா இஸ்யூஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது நம்மகிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம், அதாவது நம்ம இந்தியா நாட்டுக்கார்ட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வந்து போட்டு க்ளோஸ் ஆன பிறகு, நம்ம இந்தியா நாட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா மோடி ஐயா, நம்ம எடப்பாடி ஐயா இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உலக வங்கிகிட்ட போய் கடனா வந்து ஒரு 7500 கோடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சீரமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 7500 கோடி வந்து தேவைப்படுது, மருத்துவ உபகரணங்கள் அது இதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு 7500 கோடி வந்து கேட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம உலக வங்கி இருக்குல்ல, அந்த வங்கி பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க், அந்த பேங்க் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 7500 கோடி மூலமா அந்த மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் வந்து சீரமைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொன்னும் திரும்பவும் பாத்தீங்கன்னா ஒரு 7500 கோடி வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வந்து அந்த வங்கிகள் வங்கியோட நிறுவர் ஜுனைத் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து ஓகே பண்ணியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலமா வந்து எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லாத்தையும் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த கொரோனா இஷ்யூஸ். இந்த கொரோனால இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும், ஊரடங்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இன்னும் நீட்டிச்சுக்கிட்டே போவதை தவிர்த்து கம்மியான மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் தெரியல ஆக்சுவலா. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் தனிப்பட்டது கிடையாது, இந்தியாவும் இதுல சேர்ந்துதான் இருக்கே தவிர்த்து அது மட்டும் தனியா இல்லை. ஓகேவா, அதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்க. இந்தியாவும் பாத்தீங்கன்னா ஊரடங்கு அப்போவோ இப்போவோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம மோடி அவர்கள் வந்து அறிவிக்கை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்காக பாத்தீங்கன்னா அங்க ஒரு 7500 கோடி வந்து தனியா வந்து இந்தியாவுக்கு வந்து கடனை வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல அந்த 7500 கோடி வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுக்கற விதமா 4125 கோடியை பாத்தீங்கன்னா ஐடிஐ நிறுவனங்களுக்கு சர்வதேச சீரமைப்புக்காக பாத்தீங்கன்னா நம்ம 4125 கோடியை வந்து அந்த 7500 கோடியில வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1500 கோடியை பாத்தீங்கன்னா ஐபிஆர்டி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனங்களுக்கு 1500 கோடியை வந்து பிரிக்கிறாங்க. மிச்சம் இருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1875 கோடியா, ஆமா சம்திங் அந்த ஒரு அமௌண்ட் வரும், 1500 கரெக்டாக அந்த ஒரு அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா June 30க்கு பிறகு நாங்க வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல பொது முடக்கத்தால், அதாவது அந்த பொது ஊரடங்கு போட்டிருக்காங்களே, இதனால பாத்தீங்கன்னா சிறு தொழிலாளர்கள், குறு தொழிலாளர்கள், நடுத்தர தொழிலாளிகள் இப்படின்னு தனித்தனியா வந்து பிரிச்சிருக்காங்க இருக்காங்க. ஓகேவா, அப்படி இருக்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு வியாபாரத்திலும் சரி மிச்சப்படி பிசினஸ்ல என்னென்ன நட்டங்கள் எவ்வளவு சீரமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸ்ல வந்து ப்ராப்ளங்கள் வந்து அரிய அளவுல இருக்கு அப்படின்னா. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நடுத்தர குறு தொழிலாளர்கள், அது போக ரொம்ப ஏழ்மையான ஒரு தொழிலாளிகள், இவங்களுக்காக அந்த நிதி உதவி போய் சேர்றது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியாவது இப்போ வந்து ரேஷன் கடையில வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த அமௌண்ட் வந்து எப்படியாவது அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்காவாசி பேத்துக்கு கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களோட ரேஷன் கார்டு இல்லாம சில பேத்துக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்னால இந்த விதமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஓகேவா, இதனால எப்படியாவது அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிதி உதவிகளை வந்து எப்படியாவது நாங்க வந்து போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜுனைத் அகமது பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையில வந்து சொல்லியிருக்காரு. அது போக நம்ம அந்த 7500 கோடி இருக்கு பாத்தீங்களா, 7500 கோடி 2 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 7500 கோடி மருத்துவ உபகரணங்களுக்காக கொடுத்துருக்காரு, 2வது தடவை ஒரு 7500 கோடி கொடுக்கும்போது இந்த 7500 கோடியில ஓகேவா, இந்த 7500 கோடியில 20 லட்சம், ஆமா 7500 கோடி 20 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா நம்ம பிரதமரோட அந்த வருமானம், அதான் வறுமை வந்து இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வறுமை நிதிக்காக பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் கோடி வந்து தனியா ஒதுக்கியிருக்காங்க. இந்த 7500 கோடியில இருந்து தான் அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்களே தவிர்த்து மொத்தமா வந்து ஒதுக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து அந்த நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தோம். நீங்க வேணா அந்த இதை வாஸ்து பாத்துங்க, இந்த பிரிண்ட் கொடுக்குறேன்ல இதை பாத்துங்க. ஓகேவா, இந்த இதெல்லாம் நான் படிச்சேன். ஒரு 7500 கோடி வந்து தனியா பிரிச்சு கொடுத்துருக்காரு. அந்த 20 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா பிரதமரோட வறுமை நிதிக்காக வந்து ஒரு 20 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. இந்த 20 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மக்களுக்கு வந்து எப்படி சேரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாகவும்
அதாவது நிதி உதவி மூலமாகவும் பொருட்கள் மூலமாகவும் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லியிருக்க ஒரு சுச்சுவேஷனில் இந்தியாவில் இருக்க 90% மக்கள் பார்த்தீங்கன்னா தனியார் ஊழியர்கள் தான் இருக்காங்க. அரசாங்கத்தில் பார்க்குற ஊழியர்கள் மொத்தம் 10% மக்கள் தான் இருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் நர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட் மூலமாக தான் அதிகமாக இருக்காங்களே தவிர்த்து 90% மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஒரு நிறுவனங்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்படும் ஒரு சிக்கனம் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சான்சஸே இல்லை அப்படின்னா சொல்லணும். அவங்களோட வருமானம் ரொம்ப 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 ஒரு கம்மியான சுச்சுவேஷன் தான் இருக்கும். இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு எப்படியாவது அந்த வருமானங்கள் வந்து அதாவது நிதி உதவியும் பொருட்களும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை எப்படி அமல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அதான் கிராமம் நகர்புறங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடும். அடுத்து கிராமம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பார்த்தா அந்த சுச்சுவேஷனுக்கு போய் இந்த 7500 கோடி வந்து கொடுத்துருக்காங்களே இந்த 7500 கோடி வந்து அமௌண்ட்டுகள் வந்து அந்த அளவுக்கு போய் சேர்றது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா 7500 கோடியிலேருந்து நகர்ப்புறங்கள்லேருந்து அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இப்படின்னு தனித்தனியாக வந்து பிரித்து வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜுனைத் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்பீச் வந்து கொடுத்துருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் போரிங்காக பேசியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா பேசுகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் விஷயம் நிறைய பேர் தெரிய சான்சஸே இல்லை. அதனால் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு நான் வீடியோ பேசும்போது எனக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து நான் பெட்டராக பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.